இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தையோடு கூட ஹல்லேலூயா உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சில காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஞாபகப்படுத்த இருக்கிறார். ஏசாயா 26:12 இப்படி கூறுகிறது, எங்கள் கிரியைகளையெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. ஹல்லேலூயா! எங்கள் கிரியைகளையெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. இந்த வசனத்தை கொண்டு சில காரியங்களை உங்களுக்கு நான் பேச இருக்கிறேன். எங்களுக்காக எங்கள் கிரியைகளையெல்லாம் கர்த்தர்தாமே நடத்தி வருகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 26:12 இப்படி குறிப்பிடுகிறார். அப்போ கர்த்தர் நம்முடைய கிரியைகளை அவர் நடப்பிக்கிறாராம். நம்மளுடைய வேலையை ஆண்டவரே செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். யாருக்கு கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்கிறார்னா, அவருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்கிறார். அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கிரியைகளை நடப்பிக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் கிரியைகளை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை சார்ந்திருந்தால் நம்முடைய கிரியைகளை தேவனானவர் தாமே நடப்பிப்பார் என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கு கூட பல்வேறு சூழ்நிலைகள், நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு போது உங்கள் முன்பாக நிற்கலாம், பெரிய கோலியாத்துக்கள் உங்கள் முன்பாக நிற்கலாம். இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன், இதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், இந்த காரியம் எனக்கு எப்படி முடிய போகுது, இதிலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன் அப்படின்ட்டு நிறைய சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த கிரியைகளை எல்லாம் நான் எப்படி நான் முடிப்பது என்று சொன்னால், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சில காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. உங்கள் கிரியைகளை எல்லாம் உங்களுக்காக, ஹல்லேலூயா, யாருக்காக, உங்களுக்காக, பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக நடப்பிக்கிறவர் அவரே. ஹல்லேலூயா! இன்றைக்கு கூட உங்களுடைய விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் உங்களுடைய நீங்கள் சார்ந்திருக்கும் தன்மையும் யார் மேல் வைத்திருக்கிறீர்கள் என்பதை இந்த காலை வேளை கொஞ்சம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால், நான் அவரை நம்பியிருக்கும் ஜனம் என்று சொன்னால், நான் அவரை விசுவாசிக்கும் ஒரு விசுவாசி என்று சொன்னால், உங்கள் கிரியைகளை அவர் பார்த்து கொள்வார். அதான் அந்த சந்தோஷமான விஷயம். இந்த காலை வேலையில் பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு அவர் என்ன கிரியைகளை எல்லாம் செய்வார். என் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்வார். நிறைய கிரியைகள் வாழ்க்கையின் எல்லை எங்கிலும் நமக்கு நிறைய காரியம் இருக்குது. நிறைய கிரியைகள் நமக்கு தேவைப்படுது. நிறைய வேலையை செய்து முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் எல்லா காரியங்களையும் கர்த்தால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேத வசனம் சொல்கிறது. எல்லா கிரியைகளையும் கர்த்தர் நடப்பிப்பார். சில குறிப்பிட்ட 4 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நினைவுபடுத்தி உங்களுக்கு முன்பாக அவற்றை நான் வைக்க விரும்புகிறேன். 4 கிரியைகள். என் வாழ்க்கையில் கூட கர்த்தர் கிரியைகளை நடப்பிப்பார். நான் அவருடைய ஜனமே ஆனால் என்னென்ன கிரியைகளை கர்த்தர் நடப்பிப்பார். முதலாவது கர்த்தருடைய கிரியை என்ன அப்படின்னு சொன்னால், ஏசாயா 49:25 இப்படி சொல்லுது, நான் உங்களுக்காக வழக்காடி. ஹல்லேலூயா! நான் உங்களுக்காக வழக்காடி, உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பேன் என்று. ஹல்லேலூயா! நான் உங்களுக்காக வழக்காடி என்று முதல் காரியம் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை வருது. என்ன கிரியை? உங்களுக்காக வழக்காடும் கிரியை. ஹல்லேலூயா! நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், எனக்காக யார் பரிந்து பேசுவார், இந்த சூழ்நிலையில்
எனக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா, என் சார்பாய் பேசுகிறவன் யார் அப்படின்னு யாரா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இது உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை. உங்களுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டு. முதலாவது கர்த்தருடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் நான் உங்களுக்காக வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த ஏசாயா 49:25 தேவன் சொன்ன விதத்தின்படியே உங்களுக்காக தேவன் உங்கள் வழக்குகளை எல்லாம் தீர்ப்பாராக. அல்லேலூயா. மனிதர்கள் ஒருவேளை கைவிட்டிருக்கலாம், எனக்காக பரிந்து பேசும் மனிதர்கள் இல்லை, எனக்காகவும் வழக்காடும் மனிதர்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்காக வழக்காடுகிறவன் நான். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்கிறவர் நான், உங்களுக்கு நல்வாழ்க்கையை கொடுக்கிறவன் நான், உங்களுக்கு நீதியை கொடுக்கிறவன் நான் என்று தேவன் சொல்லுகிறார். ஒருவேளை நீதியை தேடி, இந்த நீதி எனக்கு எப்போ கிடைக்கும், எனக்காக யார் பரிந்து பேசி எனக்கு ஒரு நீதியை பெற்றுத்தருவார் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிற தேவன். நீங்கள் பேச வேண்டாம், அவர் உங்களுக்காக பேசுவார். அல்லேலூயா. நீங்கள் பேசின பேச்செல்லாம் எடுபடாமல் போயிருக்கலாம். நான் எவ்வளவோ செய்து பார்த்தேன், எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், என்னால் என்னை நிரூபிக்க முடியவில்லை, அதனால் சோர்ந்து போயிருக்கிறேன் என்று நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்காக வழக்காட ஒருவர் உண்டு. இந்த காலை வேளையில் திடன் கொள்ளுங்கள், உங்களுக்காக உங்கள் வழக்கை தீர்த்து உங்களுக்கு நியாயத்தையும் நீதியையும் பட்ட பகலின் வெளிச்சத்தைப் போல வெளிப்பட பண்ணும் தேவன் உங்களோடு கூட உண்டு. உங்களுக்காக முதல் கிரியை கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், எனக்காக கர்த்தர் என்ன செய்வார், வழக்காடுவார், வேறு என்ன செய்வார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். யாத்திரையாகம் 14:14 இப்படி சொல்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீங்க, நீங்கள் சும்மா இருங்க, உங்களுடைய யுத்தங்களை நான் நடப்பிக்கிறேன் என்று தேவன் இந்த காலை வேளையில் சொல்கிறாருங்க. ரெண்டாவது காரியம், உங்களுக்காக கர்த்தர் யுத்தத்தை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இஸ் கோன் டு ஃபைட் ஆல் யுவர் பேட்டில்ஸ், ஆல் யுவர் பேட்டில்ஸ். இந்த காலை வேளையில் கூட எனக்கு முன்பாக பெரிய யுத்தம் இருக்கிறது, ஒரு பெரிய போர்க்களத்திலே தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இந்த காரியத்தை ஜெயித்து இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வர முடியும், நான் மிகுந்த பலவீனமாக இருக்கிறேன், என்னுடைய எதிராளி மிகுந்த பலமுள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாவீதுக்கு கூட அவனுடைய எதிராளிகள் எல்லாம் மிகுந்த பலசாலிகளாக இருந்தாங்க, என்னிலும் பலவான்களை என் கைக்கு ஒப்புவித்திரே என்று தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். ஒருவேளை உங்கள் உங்களுடைய உங்களுக்கு எதிராளிகள் வந்து உங்களோட பலவான்களாக இருக்காங்களா அந்த காலை வேளையில், அவங்க பெரியவர்கள், நானும் ரொம்ப சிறுமையும் எளிமையும் ஆனவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கான வார்த்தை ரெண்டாவது கிரிய, கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் இன்றைக்கு கலங்க வேண்டாம், நீங்கள் அஞ்ச வேண்டாம், எனக்காக யார் யுத்தம் செய்வார், நான் எப்படி இந்த காரியத்தை ஜெயிப்பேன், நான் எப்படி இந்த காரியத்தை மீட்டுக்கொள்ளுவேன் என்று நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலை வேளையில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக எல்லா யுத்தத்தையும் செய்து உங்களுக்கு ஜெயத்தை மாத்திரம், தோல்வியே அல்ல ஜெயத்தை மாத்திரம் தருகிற தேவனாக இருக்கிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதவசனம் சொல்கிறதின்படியே ஜெயம் உங்களுக்கு உண்டு. எப்பொழுது? கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தை நடப்பிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தை செய்யும் பொழுது ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். மூன்றாவது கிரியை என்ன என் வாழ்க்கையில், ஆதியாகமம் 50:20 இப்படி சொல்லுது. யோசேப்பு தன்னுடைய சகோதரனுக்கு இப்படி சொல்கிறார், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறதின்படியே எனக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. மூணாவது ஒரு கிரியையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறாருங்க. கர்த்தர் தீமையை எல்லாம் நன்மையாக மாற்ற விரும்புகிறாங்க, எல்லா தீமையையும் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ண விரும்புகிறார். நீ நினைக்கலாம், இது எனக்கு தீமையாக இருக்குதே, இது எனக்கு பிரச்சனையை கொடுக்குதே, இந்த பிரச்சனையை விதைத்து விட்டார்கள் என் வாழ்க்கையில், மனிதர்கள் எனக்கு இந்த தீமையை செஞ்சுட்டாங்களே, சொந்த குடும்பத்திலேயே எனக்கு தீமையை செஞ்சுட்டாங்களே, சொந்த ஃப்ரெண்டே என்னை பிட்ரே பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பினவங்களே உங்களை ஒருவேளை வந்து தீமையான காரியத்தை செஞ்சுட்டாங்கன்னு ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா, பார்த்துட்ருக்கீங்களா? கர்த்தருடைய கிரியை, மூணாவது கிரியை இதுதாங்க உங்கள் வாழ்க்கையில், தீமையை எல்லாம் நன்மையாய் மாற்றும் தேவன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தீமையை மனுஷங்க விதைச்சிட்டாங்களோ, இல்லை உங்களுடைய காரியமே உங்களுக்கு தீமையை செஞ்சிருச்சா, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் தீமையெல்லாம் நன்மையை என்னால் மாற்ற முடியும், தீமையிலிருந்து நன்மையை கத்தரால் பிறப்பிக்க முடியும், கசப்பிலிருந்து இனிப்பை கத்தரால் உண்டு பண்ண முடியும், வெறுமையிலிருந்து நிறைவை கத்தரால் கொடுக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில். இன்றைக்கு தீமையை நன்மையாய் மாற்றும் தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் யாரெல்லாம் யாருக்கெல்லாம் அஞ்சு பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, இந்த தீமையை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இது எனக்கு ரொம்ப வெக்கத்தை கொடுத்துருமே, நான் வெக்கப்பட்டு போயிடுவேனே அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா,
ஒரு சந்தோஷமான செய்திங்க. உங்கள் தீமையை, உங்கள் வெட்கத்தை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கும் தேவன் உங்களுக்கு உண்டு. அதனால் கலங்க வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம், உற்சாகமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பவுலை போல் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், தீமையை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். நான்காவது கிரியை என்ன என் வாழ்க்கையில்? நாலாவது கர்த்தர் அவருடைய கிரியைகளை எப்படி என் வாழ்க்கையில் நடப்பிக்கப் போகிறார்? யோபு 42:12 வசனம் எப்படி சொல்கிறது? கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வதித்தார் என்று. நாலாவது கிரியைங்க, நீங்கள் கிரியை செய்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் பல இருக்கலாம். நீங்கள் சம்பாதிச்சு சில காரியங்களை பெற்றுக்கொண்டிருக்கலாம், உங்கள் சொந்த உழைப்பின்படி, சொந்த முயற்சியின்படி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கிரியை செய்யும் பொழுது உங்கள் முன்னிலைமையை பார்க்கிலும் உங்கள் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும். யோபின் வாழ்க்கையை குறித்து அநேக பேருக்கு தெரியும், அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் யோபை எல்லாவற்றிலும் 2 மடங்கு ஆசீர்வதித்தாராங்க. நான்காவது கிரியை, கர்த்தர் கிரியை செய்தார், உங்கள் முன்னிலைமையை பார்க்கலும் உங்கள் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும். இதுவரைக்கும் தோல்வியா? இதுவரைக்கும் உங்களுக்கு ஜெயமே கிடைக்கலையா? இதுவரைக்கும் நாங்கள் நீங்கள் முயற்சி செய்த காரியம் சித்தியாமல் போயிடுச்சா? கர்த்தருடைய கிரியை உங்கள் முன்னிலைமையை காட்டிலும் உங்கள் பின்னிலைமையை ஆசீர்வாதமாக, ஒரு டபுள் போர்ஷன் பிளெஸிங்கை யோபுக்கு கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனால் நீங்கள் யாரும் பயந்து கொண்டு இருக்க வேண்டாம், கலங்கி கொண்டு இருக்க வேண்டாம், எதை நினைத்தும் அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உங்கள் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வருகின்ற எதிர்காலம், என்னுடைய ஃப்யூச்சர் ஆசீர்வாதமாக இருக்கணும். நான் என்ன செய்யணும்? இந்த கிரியைகள் எல்லாம் நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? எனக்காக கர்த்தர் வழக்காடுவார், உண்மைதான். எனக்காக யுத்தம் செய்வார், உண்மைதான். ஹல்லேலூயா. என்னுடைய தீமையெல்லாம் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார், உண்மைதான். அது மாத்திரமல்ல, என்னுடைய முன்னிலைமையை காட்டிலும் என்னுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார், உண்மைதான், உண்மைதான். நான் என்ன செய்யணும்? 2 காரியத்தை மாத்திரம் உங்களை ஞாபகப்படுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒன்று செய்ய வேண்டும். சங்கீதம் 46:10 சொல்லுது, பீ ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கங்க. நிறைய காரியத்தில் நம்ம சில காரியத்தை முயற்சி செய்து நாமளே நமக்கு சோர்வை உண்டு பண்ணிக்கிறோம், தோல்வியை உண்டு பண்ணிக்கிறோம், மன கஷ்டத்தை உண்டு பண்ணிக்கிறோம். இன்றைக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் அமர்ந்திருப்பீர்களாக. 2வது காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மத்தேயு 6:33 இப்படி சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. இந்த கிரியைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுங்க. எப்போ? முதல்ல அவருடைய ராஜ்யம் உங்களுக்கு முதன்மையாக இருக்கட்டும். என்னுடைய ப்ரையாரிட்டி அவனுடைய ராஜ்யம் தான் என்று பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். உங்களுடைய முடிவு இப்படி இருக்குமானால் உங்கள் கிரியைகளை எல்லாம் கர்த்தர் நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை ஆண்டவரே அவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்களோ, எந்த சூழ்நிலை வழியாக அவங்க நடந்து போய் கொண்டிருக்கார்களோ, ஆனால் இந்த காலை வேளையில் நீங்கள் கொடுத்த வசனத்தின்படி அப்பா எல்லா கிரியைகளையும் அவர்களுக்காக நீர் முடிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நன்மையாய், செம்மையாய், ஆசீர்வாதமாய், சமாதானமாய், ஜெயமாய் ஆண்டவரே நீர் அதை முடிக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் விதைத்திருக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அவங்க கிரியைகளை நீங்கள் நடப்பீங்க. வழக்காடி, யுத்தம் செய்து, தீமையை நன்மையாய் மாற்றி, முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிகமாய் ஆசீர்வதித்து, இவருடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. எல்லா தடைகளும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கட்டும், கவலைகள் மறையட்டும், கண்ணீர் நீங்கட்டும், சமாதானம் பிறக்கட்டும் ஆண்டவர். ஆண்டவரே, இவற்றை நீங்கள் செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பலவீனமாக பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய பலவீனம் மறைந்து போவதாக, இயேசுவின் நாமத்தினால நான் அவர்கள் மேல் சுகத்தை பேசுகிறேன். சுகம் இப்பொழுதே உண்டாவதாக, கலக்கம் மறைவதாக, இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். May God bless you all.